வெல்னஸ்க்கு உண்டான முக்கியத்துவமான ஐபிஓ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் நியூரிகா கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் த கம்பெனி, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் என்ன, பிராண்ட் அம்பாசிடர் யார், இண்டஸ்ட்ரி க்ரோத்து, அதோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் என்ன, அதோட ஃபினான்ஷியல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாமா வேண்டாமாங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூரிகா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோம் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்டை மட்டும்தான் இவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 2016 அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஃபுல்லாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் மேக்ஸிமம் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர், இதுதான் இவங்க மெயின் பிஸ்னஸ் மாடல். அந்த பிஸ்னஸ் மாடலில் ஹோம் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் க்ரோனிக் டிசீஸ் உண்டான மெஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்பெனி இந்த வெல்னஸ் ப்ராடக்டில் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் செல் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து அக்யூர் பண்ண முடியும். இந்த ஹோம் ஹெல்த் கேர் மார்க்கெட் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2025 வந்து அதோட க்ரோத் எக்ஸ்பெக்டட் வந்து இட் இஸ் 11 பில்லியன் எதிர்பார்க்குறாங்க. இதோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து இப்போதைக்கு வந்து 11% இருக்குது. நியூரிகா கம்பெனியோட பிராண்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டாக்டர் ட்ரஸ்ட், டாக்டர் ஃபிசியோ அண்ட் ட்ரூமா. டாக்டர் ட்ரஸ்ட் தான் இவங்களோட ஃப்ளாக்ஷிப் பிராண்ட். இந்த பிராண்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் மானிட்டர் உண்டான அந்த எக்யூப்மெண்ட்டை செல் பண்ணுறாங்க, பல்ஸ் மானிட்டர் செல் பண்ணுறாங்க, நெபுலைசர் செல் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து செல்ஃப் மானிட்டர் குளுக்கோஸ் டிவைஸ் செல் பண்ணுறாங்க, ஹியூமிடிஃபையர் அண்ட் ஸ்டீமரை செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க பெரிய அளவு மார்க்கெட்டில் வந்து இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டாக்டர் ஃபிஷியோ. இந்த டாக்டர் ஃபிஷியோ பிராண்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்த்தோபீடியா கேட்டகரியில் வருது. எலக்ட்ரானிக் மெசாஜர், வீல் சேர், வாக்கர், இதெல்லாம் இந்த பிராண்டில், டாக்டர் ஃபிஷியோ பிராண்டில் இவங்க வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இண்டிவிஜுவல் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நம்ம பார்க்க போகிறோம். ரூமா, இந்த பிராண்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதர் அண்ட் சைல்ட் கேர் கேட்டகரி இவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா, பிரஸ்ட் ப்ரம், பாட்டில் ஸ்டெர்லைசர் அண்ட் பாட்டில் வார்மர் அண்ட் கார் சீட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் ட்ரூமாம் பிராண்டில் இவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர அவங்க வேறு என்ன சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிஷ் ஆயில், மல்டிவிட்டமின், ப்ரோபயோட்டிக், அப்புறம் வந்து போர்டின், ஆப்பிள் சைடர், வினிகர், இதெல்லாம் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட பிராண்ட் அம்பாசிடர் யார், அது ரோஹித் சர்மா, அவர் தான் இதோட பிராண்ட் அம்பாசிடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் எப்படி நம்ம பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க யூஸ்வலாக எல்லா ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறாங்க, ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அக்டோபர் மாதத்தில் குரோமா கூட டைப் வச்சிருக்காங்க, டாட்டாவோட இனிஷியேட்டிவ், அவங்களோட செயின், ரீட்டைல் செயின் குரோமா. குரோமா மூலமாக இந்தியாவில் இருக்க எல்லா ரீட்டைல் அவுட்லெட்லையும் இவங்க ப்ராடக்டை வச்சு செல் பண்ணுறாங்க. ஸோ அதோட அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் இதோட மார்க்கெட் சைஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட மார்க்கெட் சைஸ் வந்து 2017 வந்து 4.9 பில்லியனாக இருந்தது. இப்போ வந்து 2020 வந்து 22 வந்து இது 11 பில்லியன் ஆக போகுது. இதோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 11% இண்டஸ்ட்ரியில் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அபவுட் த பப்ளிக் இஷ்யூ, எதுக்காக இந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ பண்ணுது. அதிலே வந்து 44.5 crores வந்து 2 ஆங்கர் இன்வெஸ்டர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட எம்ப்ளாயிக்காக 1 crore ஷேர்ஸை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அது ஐபிஓட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். February 15th இது ஸ்டார்ட் ஆகுது, February 17th க்ளோஸ் ஆகுது. அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees, ஐபிஓ ப்ரைஸ் வந்து 396 400 rupees பெர் ஈக்விட்டி ஷேர்ஸ். மார்க்கெட் லாட் வந்து மினிமம் நம்ம வாங்க போகிறது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 35 ஷேர் வாங்கணும். இந்த ஷேர் என்னென்ன எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, BSE, NSE லிஸ்ட் ஆகுது. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து 20 rupees கொடுக்குறாங்க. நியூரிகா லிமிடெட் ஐபிஓ லாட் சைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் வந்து 1 lot, 1 lot வந்து 35 shares. ஸோ அதோட அமௌண்ட் வந்து 14,000 rupees. மேக்ஸிமம் ஒரு இண்டிவிஜுவல் வந்து 14 lot வாங்கலாம். 490 shares அலாட் ஆகும், அதில் 1,96,000 அதோட வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர் கையில் என்ன இருக்குது, லிஸ்டிங் ஆன பிற ப்ரொமோட்டர் கையில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர் கையில் 93.33% இருந்தது, போஸ்ட் லிஸ்டிங் ப்ரொமோட்டர் கையில் 70% இருக்கும். ஸோ இதோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி 2016 ஆரம்பித்த கம்பெனி. இப்போ 3 வருஷம் ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது, 31st March 2018 அவங்களோட அசட் 70 கோடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா அது 235 crores ஆச்சு. அப்புறம் 2020 March நம்ம பார்க்கும்போது 338. இப்போ இந்த செப்டம்பரில் வந்து பெரிய வளர்ச்சி இருக்குது. அதோட டோட்டல் ரெவன்யூ நம்ம பார்க்கும்போது 31st March 2018 வந்து 200.69 இருந்தது. அதே இது சேம் அடுத்த இயர் பார்க்கும்போது 619.83 இருந்தது. அதே இது 2020 பார்க்கும்போது 994.87 crores இருந்தது. இப்போ 30th September நம்ம பார்க்கும்போது 1000
229.73. So, we have profit after tax. We have to get the profit tax. We have profit tax. We have to get the profit tax. 62 crores. 2020 63.95 crores. In September, 361.85 crores irukku profit after tax. So in the industry vandu periya alavu valarchi after corona appdin paakumbodhu ovvor veetlayum products needs. So the stocks vaangalam appdin nam paakumbodhu, so in the industry future la periya alavu growth irukum, profits romba thin margin la dhaan ivanga vela seiranga. So in the company long term investment ah yaradha or portfolio vaikkanumna இந்த ஸ்டாக்ஸை கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்குறவங்க வந்து பெரிய அளவு கிரெயின் நாங்கள் இந்த ஸ்டாக்ஸை நம்ம எதிர்பார்க்கவில்லை. ஒரு 22-30% மேக்ஸிமம் நம்ம லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ஸில். ஒரு போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்கை பில்ட் பண்ணால் இந்த ஸ்டாக்கை பில்ட் பண்ணிக்கலாம். மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா முதல்ல லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குவெரி இருந்ததுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கூட எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.